இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இன்னைக்கு நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இந்த ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கு நான் 600 கிராம் கறி எடுத்திருக்கேன். கொஞ்சம் போன்லெஸ்ஸும் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் போன்ஸோடு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கிங்க, அதுதான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருள் ரொம்ப ரொம்ப கம்மி. சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். வரமிளகாவை உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும், வெறும் தோல் மட்டும்தான் இருக்கணும். ஒரு 20 மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். 600 கிராம் சிக்கனுக்கு 20 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ தான் தேவைப்படுற பொருள், ரொம்ப கம்மி தான். நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். சும்மா உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ அந்த வரமிளகாயை நம்ம அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிட்டு வரமிளகாவை போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு தான் சேர்த்துறேன். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு, நம்ம கறியை இனிமேல் சேர்த்துக்கலாம். நல்லா நான் சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ இதோடு சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முதலே ஒருத்த வெங்காயம் வணங்குறதுக்காக நான் போட்டிருக்கேன், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும். அப்படி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்து தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். கறி வேகிறதுக்காக கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளரு, ஒரு 50 ml தண்ணி நான் ஊற்றிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ திரும்பவும் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நிற்கிது, நல்லா வெந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிக்கன் இருக்கும்போது நீங்கள் வெரைட்டியாக பண்ணி பாருங்கள். கடைசியாக இது மாதிரி தேங்காய் வந்து துண்டு துண்டாக அரிஞ்சு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பல்லு பல்லாக அரியதுன்னு சொல்லுவோம். இது மாதிரி போட்டோம்னா இதோட சேர்ந்து சாப்பிடும்போது தேங்காய் கடிபடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஃபைனலாக கொஞ்சம் மல்லித்தலை, நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் வந்து சிக்கன் வேகிற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு, வேறு பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸுக்கும் போடுறதில்ல. நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க.